டாக்டர், எனக்கு கொரோனா வந்துருச்சு, பயமா இருக்கு, என்ன செக் பண்ணுங்க. கொரோனாவா? ரொம்ப டேஞ்சரஸான வியாதியாச்சே. அப்படியா? 14 நாள் தனிமைப்படுத்திடலாம், ஒரு நாளைக்கு 20,000 ரூபா. டாக்டர், நான் கூலி தொழிலாளி. கூலி தொழிலாளியா? சரி, ஓகே, நீங்க பழங்கள் சாப்பிடுங்க, வீட்டுல தனியா இருங்க, ஓகேவா? உங்களுக்கு கொரோனாலாம் இருக்காது. டாக்டர், ஒருத்தன் வரட்டு இருமல்னு சொல்லி ஆடிக்கார்ல வந்திருக்கான், அவனை உடனே தனிமைப்படுத்துங்க. 14 நாள் வச்சு ஒரு நாளைக்கு 20,000. போகும்போது அவன் ஷேர் ஆட்டோல தான் போகணும். எப்படி? ஐயோ, சாரி சாரி, நீங்க டாக்டர், உலகத்தையே மாத்திட்டு இருக்கே கொரோனா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொரோனாலாம் ஒரு மேட்டரே இல்லையா? அப்படியா? ஆமா டாக்டர், உங்களை கூப்பிடுறாங்க. என்னமா கொரோனா பேஷண்டா? 14 நாள் பெட்ல போட்டு ஒரு நாளைக்கு 20,000. டாக்டர், மருந்தே உங்கள்ட இல்லைன்னு சொன்னீங்க. அவனுக்கு கொரோனா கூட தான் இல்லை. அப்புறம் இதுக்கு காசு இருக்குல்ல? உங்க நோக்கம் தான் என்ன? தனிமைப்படுத்துதல். அதான் வீட்டில் தனியா இருந்தப்பானே. அது ரொம்ப தப்பு. அப்புறம் எதுக்கு நான் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? ஒரே நெஞ்சு சளியா இருக்கு டாக்டர். சளி பிடிச்சிருக்கு. ஆமா, குணப்படுத்திடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சளிதானே? ஹலோ, பேர் என்னப்பா? பால்பாண்டி டாக்டர். பால்பாண்டிக்கு கொரோனா இருக்கு, உறுதி செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிருங்க. ஓகே டாக்டர். என்ன, பயப்படாதீங்க, நியூஸ்ல கொரோனா இருக்குன்னு சொல்லி வரும். நான் ஒரு கால்பால் மாத்திரை கொடுக்குறேன், அதை சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லி அடுத்த நாளே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். வேணும்னா செக் பண்றீங்களா, நியூஸ் பாக்குறீங்களா? அந்த நியூஸை போடுங்க. வணக்கம், முக்கிய செய்திகள். தேவகோட்டையைச் சேர்ந்த பால்பாண்டிக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. டாக்டர், என்ன இப்படி பண்ணிட்டீங்க? இதே மாதிரி நாளைக்கு பால்பாண்டிக்கு குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வரும். சளி பிடிக்க விடாதீங்க, சளி பிடிச்சாலே கொரோனா தான் இப்ப.